வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐயுஐ இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு தம்பதியர் கருத்தரிப்புக்காக கருத்தரித்தல் மையமுக்கு நீங்கள் போகும்போது இந்த ஐயுஐ ப்ரொசீஜரை ஒரு பேசிக் ப்ரொசீஜராகவே பண்ண சொல்லுவாங்க. இது மிகவும் எளிதான ஒரு ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அதிக பண செலவு இருக்காது. மேலும் இது இயற்கையான கருத்தரிப்பு முறை. ஸோ இந்த ஐயுஐ யாருக்கெல்லாம் பண்ண சொல்லுவோன்னா, பெண்களுக்கு சர்விக்கல் காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, அவங்களுக்கு ஆட்டோ ஆன்டிபாடிஸ் நாங்கள் சொல்லுவோம். அப்படின்னா அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுன்னா, அந்த விந்தணுக்களை வந்து கர்ப்பப்பை வாய்ப்பகுதியிலே அழிச்சிடும். ஸோ விந்தணுக்கள் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே செல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் சர்விக்கல் ஸ்டினோசிஸ், அப்போ கர்ப்பப்பை வாய்ப்பகுதி சுருக்கமாக இருக்கவங்களுக்கும் விந்தணுக்கள் உள் செல்ல முடியாமல் அவங்களால வந்து கருத்தரிக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் மியூக்கஸ்ங்கிற செக்ரிஷன் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு நம்ம இந்த ஐயுஐ ப்ரொசீஜர் செய்ய சொல்லுவோம். மேலும் ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைவாக இருந்தாலோ, குறைவுனா ஒரு 15 மில்லியனுக்கு கம்மியாக இருந்தாலோ, நீந்திர தன்மையில் கொஞ்சம் 40% கம்மியாக இருந்தாலோ, வடிவத்துலேயும் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம ஐயுஐ ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து குழந்தையின்மைக்கான காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிற தம்பதியர்கள் ஐயுஐ மேற்கொண்டால் நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல முறை இயற்கையாக வந்து கருத்தரிப்பு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு, டாக்டர்கிட்ட வந்து ஓவுலேஷன் இன்டெக்ஷன் மெடிசன் சாப்பிட்டு, ஸ்கேன் பார்த்து, நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணி நம்மளால் கருத்தரிக்க முடியலன்னா நம்ம இந்த ஐயுஐ ப்ரொசீஜர் மேற்கொண்டோம்னா நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐயுஐ யாரெல்லாம் செய்யக்கூடாது? நம்ம பெண்களுக்கு வந்து கருக்குழாய் ரெண்டு சைட் டியூப்ஸும் அடைப்பு இருக்கிறவங்களும், அதே மாதிரி நம்ம ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் மிக குறைவாக இருந்தாலோ, இல்லை நம்ம ஏசோஸ்பர்மியா விந்தணுக்களே இல்லாட்டியும் நம்ம இந்த ஐயுஐ ப்ரொசீஜர் மேற்கொள்கிறது யூஸ் இல்லை. அதனால் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது கிடையாது. இந்த ஐயுஐ ப்ரொசீஜருக்கு பெண்களை வந்து நம்ம Day 2 or Day 3 ஆஃப் சைக்கிளுக்கு வர சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு பேசல் ஸ்கேன் பார்த்துட்டு 5 நாளுக்கு வந்து நம்ம ஓவுலேஷன் இன்டெக்ஷன் மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ ஓவுலேஷன் இன்டெக்ஷன் மெடிசன் லெட்ரோசோல் மூலமாக இல்லைனா க்ளோம்ஃபின் சிட்ரேட்டாக நம்ம கொடுப்போம். அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி 5 நாள் இந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு 6th day இல்லைனா 7th day அவங்க ஸ்கேன் பார்க்குறக்கு வருவாங்க. அவங்களோட முட்டை வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். யூஸ்வலாக ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நிறைய தம்பதியர்கள் என்ன கேட்பாங்க, எதுக்காக எங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறீங்க? ஆல்ரெடி எங்களுக்கு நல்லபடியாக முட்டை வளர்ந்துட்டுருக்குது, ஸோ ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் தவிர்த்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது காமன் கேள்வி. ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது நம்மளுக்கு முட்டையோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுனால ரிசல்ட் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது நல்லது. அடுத்தது முட்டை வந்து ஒரு 18-20 மில்லிமீட்டர் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம HCG இன்ஜெக்ஷன் ரப்சர் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஐயுஐ பிளான் பண்ணலாம். சப்போஸ் ஒரு தம்பதியருக்கு அந்த மாதம் சிங்கிள் ஐயுஐ பண்ணிக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா, சிங்கிள் ஐயுஐனா அந்த மாதத்துக்கு ஒரே ஒரு முறை நம்ம ஐயுஐ பண்ணுறது. ஸோ அதுக்காக அவங்க வந்து அடுத்த ஒரு 34 மணி நேரத்திலிருந்து 40 மணி நேரம் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேனில் முட்டை வெடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஐயுஐ ப்ரொசீஜர் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி டபுள் ஐயுஐயில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, முட்டை வெடிக்கிறதுக்கு முன், முட்டை வெடித்ததுக்கு பின்னர் நம்ம 2 முறை வந்து நம்ம ஐயுஐ பண்ணுவோம். இந்த மாதிரி ஐயுஐ பண்ணும்போது ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகும். எதனாலனா, நம்ம வந்து ஃபஸ்ட் ஐயுஐ வந்து ஒரு 24 hours ஆஃப்டர் நம்ம HCG இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த நாள் பேஷண்ட்டை வர சொல்லி நம்ம ரப்சர் ஸ்கேன் பார்க்குறோம். ரப்சர் ஸ்கேன் பார்த்துட்டு நம்ம வந்து விந்தணுக்கள் விடும்போது கருமுட்டை எப்போ வெடிச்சிருந்தாலும் அந்த விந்தணுக்களானது வந்து கருமுட்டைக்காக கர்ப்பப்பைக்குள்ளே காத்துட்ருக்கும். ஸோ அப்படி காத்துட்ருக்கும்போது முட்டை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 12-20 மணி நேரத்தில் அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் இருக்காது. ஸோ அந்த விந்தணுக்கள் கரெக்டாக போய் முட்டை கூட சேர்றதுக்கு எப்பவுமே காத்துட்ருக்கிறனால வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஐயுஐ பண்ணும்போது ஸ்பெர்மை 3 விதமாக வாஷ் பண்ணலாம். சிம்பிள் வாஷ் டெக்னிக், அடுத்தது ஸ்விம் அப் டெக்னிக். இந்த டெக்னிக் தான் யூஸ்வலாக நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. 3வது டென்சிட்டி கிரேடியன்ட் மெத்தட். இந்த டென்சிட்டி கிரேடியன்ட் மெத்தடில் நம்ம நல்ல ஸ்பெஷல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறனால இது பண்ணும்போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும்.
ஸோ ஸ்பெர்மை வந்து நம்ம வாஷ் பண்ணி முடிச்சு யூஸ்வலாக வந்து வாஷிங் பண்ணுறக்கே ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஸோ நம்ம ஸ்பெர்மை ப்ரிப்பேர் பண்ணி உடனே நம்ம கரெக்டாக வார்மரில் வச்சுருக்கணும். 37 to 38 degrees Celsius இமீடியட்டாக வந்து நெக்ஸ்ட் 5 to 10 minutes நம்ம ஒரு டாக்டர்கிட்ட நம்ம வந்து அது ரீச் பண்ணுற மாதிரி பார்த்து பேஷண்ட்டோட யூட்ரஸ்க்குள்ளே உட்செலுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. அந்த ஸ்பெர்மை ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து யூட்ரஸ்க்குள்ளே உட்செலுத்தணும். அதே மாதிரி அந்த கெத்திட்டுற வெளியில் எடுக்கும்போதும் நம்ம பொறுமையாக எடுக்கணும். ஃபோர்ஸாக எடுத்தோம்னா நிறைய பேக் ஃப்ளோ வந்துடும், எல்லா விந்தனுக்குள்ளும் வெளியில் வந்துடும், அதனாலேயே ரிசல்ட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சுட்டு பேஷண்ட் வந்து ஒரு 15 to 30 minutes வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் வந்து நம்ம வீட்டில் காண்டாக்ட் இருக்கிற மாதிரி சேர்ந்துருக்கலாம். இப்படி சேர்ந்துருக்கும்போது வெற்றி சதவீதம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த IUI ப்ரொசீஜருக்கு மயக்க மருந்து தேவையில்லை, ஏன்னா இது பெயின்லெஸ் ப்ரொசீஜர். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம போய் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறது காமனான க்வெஸ்சனாக இருக்குது. இது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு இயற்கையான கருத்தரிப்பு முறை. நம்ம டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பார்த்து ஒரு சில மெடிசன்ஸ் கொடுத்து முட்டை எப்படி வளருது, விந்தணுக்களை சுத்திகரித்து கொடுக்குறாங்களோ, மேற்படி மற்ற ஃபர்டிலைசேஷன், குழந்தை போய் ஒட்டுறது எல்லாமே இயற்கையான முறையில் நடக்கிறனால ஒரு இயற்கையாக ஒரு பெண் கருத்தரிச்சா அவங்க எப்படி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் போய் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் அவங்க கூட்டலாம், துடைக்கலாம், சமைக்கலாம், இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எல்லா வேலையும் பண்ணலாம், வேலைக்கும் கூட போயிட்டு வரலாம். ஸோ IUI முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரொஜெஸ்ட்ரோன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். ஒரு 15 days வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னா செகண்ட் டே வரணும். பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா ஒரு 35th day அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 20 நாளில் IUI முடித்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நம்ம UPT கார்ட் டெஸ்ட்டும் BHCG பண்ணி பார்க்கலாம். இயற்கையான முறையில் நம்ம கருத்தரிக்கிறதை விட IUI அதிகமான வெற்றி சதவீதம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று விந்தணுக்களை சுத்திகரிக்கிறோம். சுத்திகரித்து நம்ம விந்தணுக்கள் விடும்போது அந்த முட்டை பக்கத்துலேயே போய் விந்தணுக்கள் சீக்கிரம் போய் ரீச் ஆக முடியும். இந்த நீந்திர தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிற ஆண்களுக்கு இந்த மாதிரி IUI பண்ணும்போது அவங்களோட வெற்றி சதவீதம் மிகவும் அதிகரிக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி IUI ப்ரொசீஜர் மேற்கொள்கின்ற தம்பதியர்கள் வந்து எனக்கு கேரண்டியாக இந்த மாதம் எனக்கு ப்ரெக்னென்சி நின்றுமா, தீட்டு நின்றுமா அப்படிங்கிறது கேட்பாங்க. யூஸ்வலாகவே ஒரு தம்பதியர் ஒரு மாதம் IUI ட்ரை பண்ணாங்கன்னா 10-15% வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே 3 முறை நம்ம IUI தொடர்ச்சியாக செஞ்சோம்னா 50% வரைக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தம்பதியர் நம்ம ப்ராப்பராக வந்து IUI பண்ணுறதுக்கான பேஷண்ட்டை நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம IUI பண்ணும்போது ஃபஸ்ட் டைமே 50% வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்வலாக இங்கே நாங்கள் வந்து ஒரு 3 to 4 times வரைக்கும், மேக்ஸிமம் 4 times பேஷண்ட் ரொம்ப கேட்டாங்கன்னா நம்ம IUI பண்ணி கொடுக்குறோம். ஒரு 3 முறை IUI பண்ணும்போதே உங்களோட ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு IUI-னால பலன் கிடைக்குமா அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மேலும் மேலும் IUI பண்றதுனால பலன் கிடைக்காது. நிறைய தம்பதியர்கள் எங்ககிட்ட வரும்போது 10-12 முறை IUI பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி IUI பண்றதுனால அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தான் பிரச்சனை வரப்போதோ, பண செலவு அவங்களுக்கு அதனால எந்த பெனிஃபிட்டும் இருக்க போறதில்லை. ஸோ நாம வந்து ஒரு 3 முறை IUI பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா ஹையர் அட்வான்ஸ் ART டெக்னிக்ஸ் இருக்கு. அது மூலமாக நம்ம சோதனை குழாய் சிகிச்சை பண்ணி IVF இல்லைனா ICSI முறை மூலமாக நம்ம நல்லபடியாக கன்சீவ் ஆக முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட் IUI பண்ணி ரிசல்ட் வரலனா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வீட்லேயே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் வந்து அந்த மன அழுத்தத்திலே தாண்டி அடுத்தது பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே வயசு ரொம்ப அதிகமாயிருது. ஸோ ஃபஸ்ட் டைம் IUI நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா அதையே நம்ம வந்து மனசில் ஏற்றுட்டு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி மேலும் அதுக்கான டெஸ்ட் பண்ணி அதையே சரி செஞ்சு 2வது முறை IUI பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக IUI பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். உங்களோட பல சந்தேகங்களுக்கு விட கிடைச்சிருக்கும். மேலும் உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னும் டீட்டெயில்டாக உங்களோட ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.